வணக்கம், வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். நட்சத்திரத்தின் தனித்தன்மை சிறப்புகள். இதுவரை இரண்டு பதிவுகள் செய்திருக்கிறோம், அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது பதிவு அமைகிறது. விசாகம். விசாகம் நட்சத்திரத்தின் அதிதேவதை ஒருவர் அல்ல, இருவர். ஒருவர் இந்திரன். இந்திரனை பற்றி அதிகப்படியான விளக்கம் தேவையில்லை. தேவர்களின் தலைவன், அரசன். மனதின் வேகத்தை விட அதிக வேகம் கொண்ட ரதத்தை உடையவனாம். மனவேகம் என்றால் ஒரு இடத்தில் இருந்து கொண்டு, உதாரணமாக அமெரிக்காவை பற்றி நினைத்தால், அமெரிக்காவில் நாம் இருந்த, பழகிய, பார்த்த, ரசித்த இடங்கள் மனக்கண்ணில் தோன்றிவிடும். அதைவிட அதிக வேகமாம் இந்திரனின் ரதம். குறிப்பாக நாம் செய்யக்கூடிய யாகம், வேள்வி, ஹோமங்களில் இடப்படும் அபிர்வாகம், அதாங்க ஹோமத்தின் முடிவில் கடைசியாக பட்டு துணியில் கட்டி அக்னியில் சமர்ப்பிப்பார்களே, அதை அக்னி தேவன் பெற்று இந்திரனிடம் சமர்ப்பிப்பானாம். இந்த அக்னி தேவனும் விசாக நட்சத்திரத்தின் அதிதேவதைதான். வேதகால கடவுள். அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவர், தேவர்களின் புரோகிதர். கடவுளுக்கும் மனிதனுக்கு இடையே தூதுவராக செயல்படுவார். அக்னி தன்னோடு இணையும் பொருளை எரித்து தன்வயப்படுத்தும். அதை போலவே யாரையும் வசப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அழகிய தோரணம் போல் வடிவமுடைய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள். சரியோ தப்போ ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை செயல்படுத்த நினைப்பது பிளஸாகவும் இருக்கும், அதுவே மைனஸாகவும் இருக்கும். நிர்வாகத்திறன் அதிகம். நிறுவனங்களில் பதவி பொறுப்புகளில் இருந்தால் இவர்களின் ஆலோசனை பெருமளவில் இருக்கும். அதிகார மையமாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதில் சமர்த்தர்கள். சேமிக்கும் பழக்கம் இருக்கும். கீழ்மட்ட நிலையில் பிறப்பு இருந்தாலும் உயர்நிலைக்கு தங்கள் தகுதியால், திறமையால் உயரக்கூடியவர்கள். மனித அவயங்களில் அடிவயிறு குடல் பகுதியை குறிக்கக்கூடியது. முந்தைய பதிவுகளில் விளக்கம் சொல்லியிருக்க, எந்த நட்சத்திரத்தில் பாபகிரகம் இருக்கோ அந்த நட்சத்திரம் சொல்லும் உடல் உறுப்புகளில் அந்த பாபகிரகத்தின் தசா அல்லது புத்தி வரும் காலம், நோய் தாக்கம், உபத்திரவங்கள், உபாதைகள் வரும். வைத்திய செலவுகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரத்தின் அதிதேவதை மித்திரன். இப்படி ஒரு கடவுளா என நினைக்க வேண்டாம். சூரியனுக்கு இருக்கும் பல்வேறு பெயர்களில் மித்திரன் என்பதும் ஒன்று. ருத்ரன்னா சிவன், மித்திரன்னா சூரியன். அனுஷம் என்பது சனியின் நட்சத்திரம். சூரியனுக்கும் சனிக்கும் இடையே நட்பில்லை. இருவரும் ஒருவருக்கொருவர் எந்த வகையில் தொடர்பு பெற்றாலும் தந்தை மகன் உறவு சிறக்காது. என்னதான் அந்யோன்யமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் எதிர் துருவமாக நிறுத்தும். ஆனால் சனியின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அத்தனை பேருமே அப்பா சென்டிமென்ட் நட்சத்திரக்காரர்களாக இருப்பதை பார்க்கலாம். அடடா, நட்சத்திரங்களை யாருடைய சென்டிமெண்டாக இருப்பார்கள் என்பதை கூட பிரித்து ஒரு தலைப்பு செய்யலாம். ஓகே, இப்போதைக்கு இது போதும். அடுத்த தலைப்பில் விரிவாக பேசலாம். விரிந்த குடை போன்ற வடிவம் உள்ள நட்சத்திரம், கவிழ்ந்த தாமரை போன்ற முக அமைப்பு இருக்கும். அனுஷம் என்பது மனித உடல் பாகங்களில் பெண்களுக்கு கருப்பை, இருபாலாருக்கும் பிறப்புறுப்புக்கு அருகில் உள்ள எலும்புகளை குறிக்கும். பொதுவாக அனுஷ நட்சத்திரக்காரர்கள் ஆளுமை நிறைந்தவர்கள், சொந்த முயற்சியில் வெற்றி பெறக்கூடியவர்கள். தங்களுக்கு ஏற்படும் சிறு துன்பம் என்றாலும் அதை பற்றி அதிகம் பேசக்கூடியவர்களாம். பசிப்பொறுக்க மாட்டார்கள். ஆணோ பெண்ணோ தவறான நட்பு வட்டம் கிடைத்தால் மதுவுக்கு அடிமையாகி விடுவார்களாம். நகர்ப்புறத்தில் நடக்கும் கூத்துகள் இதனால்தான் வருதோ? அனுஷ நட்சத்திர பெண்களை திருமணம் செய்யும் ஆண்கள் கொடுத்து வைத்தவர்கள். எதுக்கு? அந்த புறத்தில் இந்திராணிகள். கேட்டை நட்சத்திரத்தின் அதிதேவதை இந்திரன். இந்திரனை பற்றி விசாக நட்சத்திர பலன்கள் சொல்லும் போதே பார்த்தோம். ரிக்வேத கடவுள், 33 கோடி தேவர்களுக்கும் தலைவன். கடும் கோபத்தின் குறியீடு இந்திரன். ஆடம்பரம், வசை வாய்ப்பு, சுகபோகத்தை குறிப்பது இந்திரன். ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்டு என்பது போல் முதலில் தன் நிலையை உறுதிப்படுத்திக் கொண்டே அடுத்தவர்களை பற்றி யோசிப்பது இந்திரன். அப்படியே நட்சத்திர பலன்களுக்கு எடுத்துக்கொள்ளலாமா? கொள்ளலாம். உடல் உறுப்புகளில் தனித்த அடையாளமாக இல்லாமல் வலப்பக்க உடலில் மேல்பாகம், அதாவது
இடுப்புக்கு மேல் உள்ள மொத்த பகுதியை குறிக்கும் நட்சத்திரம். சரி, இந்திரன்னு சொல்லியாச்சு. சாணக்கியத்தனம் நிறைந்த அரசியல்வாதிகள் என்ன செய்வார்? இன்னும் 10 வருடம் கழித்து தனக்கு எதிரியாக வருவார் என ஒருவரை தெரிந்தால் இப்போதே உள்ளடி வேலை செய்து மொத்தமாக காலி செய்வார்கள் இல்லையா? அதைத்தான் அரசை நியதி நூல்கள் கூட சொல்கிறது. அப்படியே பொருந்தும். நண்பர்கள் குறைவு, செல்வம் சேர்ப்பதில் ஆர்வம் அதிகம் இருக்கும், பாசம் அதிகம், கண்டிப்பு அதை விட அதிகம், தவறு செய்தால் தண்டிக்கவும் தயங்காதவர்கள். மூல நட்சத்திரத்தின் அதிதேவதை நிருதி. அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவர், தென்மேற்கு திசையின் அதிபதி, ராட்சசன் என்றும் சொல்வார்கள், நரவாகனம் உடையவர் என்பார்கள். அதாவது இவரை ஒரு மனிதன் சுமந்து செல்வானாம். இன்னும் சில விளக்க நூல்களில் செத்த மனித உடல்தான் வாகனமாக இருக்கும் என்கிறார்கள். எப்படியோ எதிரிகளை வெல்லும் ஆற்றலை தருபவர் என்று சொல்லப்படுது. நாம் யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம் என நினைத்து எந்த காரியத்தை செய்தாலும் இந்த அஷ்டதிக் பாலகர்களின் கண்ணுக்கு தெரியாமல் எதையுமே செய்துவிட முடியாது. இதில் நிருதி ஒரு ஒற்றனாகவே செயல்படுகிறார். நாம் செய்யும் நன்மை தீமைகளை குறிப்பெடுத்து வைப்பவர். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் தங்கள் எதிரிகளை தைவுதாச்சனம் இல்லாமல் தண்டிக்கக்கூடியவர்கள். தன்னை மெஞ்சி யார் செயல்பட்டாலும் அது குடும்பத்தாராக இருந்தாலும் கூட கருணை காட்டாதவர்கள். பெருத்த சந்தேக குணம் உண்டு. யாரையும் எளிதில் நம்புவதில்லை. ஆனால் பெண்களிடம் மிக சுலபமாக ஏமாந்து போகிறது இவர்கள்தான். சொல்றது பொய்தான், நடத்துவது நாடகம்தான் என்று தெரிந்தாலும் கண்டுகொள்ளாமல் கடந்து போவார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. பூராட நட்சத்திரத்தின் அதிதேவதை விஸ்வதேவன். சிவனின் திருநாமங்களில் ஒன்று. விஷ்ணுவாலும் வணங்கத்தக்கவன் என்கிற பொருள்படும் வார்த்தை இது. சிவனின் சிறப்புகளை பற்றி இங்கே விளக்க வேண்டியதில்லை. இன்னும் வேறு சில நூலில் நட்சத்திர தேவதை வர்ணன் என்று சொல்லப்படுது. 12 ஆதித்திரர்களில் ஒருவராக வர்ணன் சொல்லப்படுகிறார். மழைக்கடவுள், ஆகாயத்தை குறிப்பவர், மனித உடல் பாகத்தில் முதுகு மற்றும் உடலின் பின்பக்கத்தை குறிக்கும் நட்சத்திரம். பூராடம் மூலாடாது, அதாவது யாரோடும் இணங்கி ஒற்றுமையாக கூட்டு குடும்பமாக வாழமாட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு இருந்தாலும் பூராடம் பல வகையிலும் சிறப்பான நட்சத்திரம். வளர்ச்சிக்குரிய நட்சத்திரம். வறுமை தருத்திரத்தை போக்கும் நட்சத்திரம். நிச்சயமான செல்வந்தர்கள் என்று இந்த நட்சத்திரக்காரர்களை சொல்லலாம். ஒன்றே ஒன்று, பாலின தூண்டுதல் அதிகம் இருக்கும். தவறுகள் செய்தால் மட்டும்தான் பால்வினை நோய்கள் தாக்கி ஏன் என்னாச்சு இப்படி இருக்கிறார் என்று கேட்கிற அளவுக்கு உடல்நிலையை சென்றுவிடும். இது இந்த நட்சத்திரத்தின் மைனஸ். சரி, இன்னும் மீதம் இருக்கிற நட்சத்திரங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.